श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल வணக்கம் மாணவர்களே சென்ற வகுப்பில் விளையாட்டு உலகம் என்ற லெசன்ல விடைசொல் உள்ளே செல் விடைசொல் உள்ளே செல் என்ற இத பார்த்தோம் அப்படிதானே ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு அவங்க கேக்குற கேள்விக்கு என்ன செஞ்சாங்க விடைய சொல்லிட்டு ஒவ்வொரு விளையாட்டு உலகத்துக்குள்ள போனாங்க நான் உங்ககிட்ட ஒரு நாலு விடுகதை கேட்டிருந்தேன் அப்படிதானே அந்த விடுகதைக்கு எல்லாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா சரி நான் சொல்கிறேன் கரெக்டானு பார்த்துக்கோங்க சூடு நன்றாய் ஆகிடுமே சுருக்கங்களை போக்கிடுமே அது என்னது அயன் பாக்ஸ் கைகளை வீசி சுற்றிடுமே காற்றை அள்ளி தந்துடுமே அது என்னது காற்றாடி கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே அது என்னது நாட்காட்டி நாட்காட்டினா என்னதுமா கேலண்டர் நம்ம டெய்லி இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை என்ன டேட்டுன்னு பார்க்குறோம்ல அதை தான் சொல்கிறாங்க சரியா உச்சியில் பாரம் சுமந்திடுமே உரசி நாள் தீயை தந்துடுமே அது என்னது தீக்குச்சி தீப்பட்டி சரியா சரி நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் அவங்க ரஃப் நோட்டில் எழுத சொல்லியிருந்தேன் அப்படி தானே அந்த ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் என்னது என்னுடைய வாழ்த்துக்கள் சரியா அடுத்து அடுத்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அடுத்த கேம்குள்ளே போனாங்க அவங்க என்ன அவங்களுக்கு என்ன கிடச்சது பொறுத்து நிரப்பு அப்படிங்கிறது கிடச்சது அப்படி தானே அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க அதில் பொறுத்துகளை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க அடுத்து நிரப்புகளையும் அந்த எந்த கட்டத்துக்குள்ளே எந்த படம் இல்லையோ அதையும் அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டா கரெக்டாக வரைஞ்சிட்டா அப்படி தானே சரி அடுத்த லெசனுக்கு போகலாம் வாங்க பக்கம் நாலில் முகமுடி மாட்டு நடித்து காட்டு அந்த ரெண்டு பேர் அடுத்த விளையாட்டு உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க போகிறாங்க அங்கே ஒரு மிக்கி மவுஸ் மாதிரி கரடி வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பிடித்த முகமுடியை போடுங்க நடிக்கலாம் வாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த விளையாட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்போ அந்த பையன் என்ன செய்கிறான் காகத்தோட முகமுடியை போடுறான் அப்படி தானே அந்த பொண்ணு என்ன முகமுடி போட்டிருக்கா முயலோட முகமுடியை போட்டிருக்கா இங்கே கொடுத்துருக்க எல்லா இதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முகமுடி என்ன இருக்குது கிளியோட முகமுடி இருக்குது இந்த கிளியோட முகமுடியை போட்டால் எப்படி இருக்கும் சவுண்டை பார்க்கலாமா அடுத்து இந்த சேவலோட முகமுடி அந்த பொண்ணு போட்டால் எப்படி இருக்கும் எப்படி சவுண்டு விட்டுருப்பா அடுத்து சிங்கத்தோட முகமுடியை போட்டு அந்த பையன் பார்த்துருந்தா அந்த சிங்கம் எப்படி சவுண்ட் விடுதுன்னு பார்க்கலாமா முகமுடியை போட்டு பார்த்தா எப்படி சவுண்டு வருதுன்னு தெரிஞ்சு போச்சா சரி அடுத்து என்ன செய்கிறாங்க மயிலோட முகமுடியை போட்டு பார்க்குறாங்க மயில் எப்படி சவுண்ட் விடுதுன்னு பார்க்கலாமா என்ன மாணவர்களே மயிலோட சவுண்டை கேட்டிங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு சரி அடுத்து குதிரையோட முகமுடியை போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்து என்னது குரங்கு குரங்கோட முகமுடியை போட்டு பார்த்தா எப்படி குரங்கு சவுண்ட் விடும் அதுக்கப்புறம் என்னது இருக்கு யானை உங்களுக்கு எல்லாருக்குமே யானையை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே அந்த யானையோட சவுண்டை பற்றி கேட்கலாமா எப்படி அதுக்கடுத்து என்னது இருக்கு நாய் நாயோட முகமுடியை போட்டு பார்த்தா நாய் எப்படி இருக்கும் இப்போ அந்த பையன் என்ன செய்கிறான் காகத்தோட முகமுடியை எடுத்து போட்டாச்சு காக்கா எப்படி கத்துன்னு பார்க்கலாமா காக்கா நான் தான் காகம் நான் பறப்பேன் சரி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா முயலோட முகமுடியை எடுத்து போட்டிருக்கா அப்படி தானே அப்போ முயலோட இது என்ன செய்யலாம் நான் தான் முயல் நான் தான் ஓடுவேன் எனக்கு கேரட் பிடிக்கும் முயலோட சத்தத்தை கேட்கலாமா முகமுடி முயலோட
புயலோட சவுண்ட் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்குல்ல, அதுக்கு என்ன பிடிக்கும், கேரட் தான் பிடிக்கும். அதே மாதிரி என்ன செய்ய மாணவர்களே, முகமூடியை போடுங்க, நடித்து காட்டுங்க. நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச முகமூடியை வாங்கி போட்டு என்ன செய்யலாம், நடித்து காட்டலாம். சரியா மாணவர்களே? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த முகமூடியெல்லாம் போட்டு அதுலேயும் நடித்து காமிச்சிட்டு அடுத்த விளையாட்டு உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே ஒரு மேன் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு, அப்படி தானே? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வளையம் வீசு பொருளை பெறு, வளையம் வீசு பொருளை பெறு, பிடித்த பொருள் மீது வளையம் வீசுங்க, அதையே பரிசாக எடுத்துக்கோங்க. என்ன செய்கிறாரு, நாங்கள் ஒரு மூணு வளையம் கொடுப்போம், அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பொருள் மேலே குறி வைத்து என்ன செஞ்சுங்க, வட்டம் அந்த வளையத்தை அந்த பொருள் மீது என்ன செய்யணும், குறி வச்சு போடணும், அந்த பொருளே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பரிசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? சரி அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கூடாரத்துக்குள்ளே போயிருந்தாங்க. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? சைக்கிள், என்னது இருக்குது, புலி பொம்மை இருக்குது, பந்து, அதுக்கப்புறம் என்னது இருக்குது, விசிறி, கண் கண்ணாடி, விமானம், அதுக்கப்புறம் என்னது இருக்குது, மேளம், சீப்பு, கரும்பு, இந்த ஒம்பது வகையான பொருளும் என்ன செய்யுது, இருக்குது. அவங்ககிட்ட மூணு மூணு வளையத்தை கொடுத்துட்டு அந்த பொருளை என்ன செய்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேலே அந்த வளையத்தை வீசி அந்த பொருளை நீங்கள் பரிசாக வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நிறையா திருவிழா நேரங்களில் என்ன செய்யும், நிறையா விளையாட்டு வேடிக்கை பொருட்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இது ஒரு வேடிக்கையாக நிகழ்ச்சியாக என்ன செய்வாங்க, இப்போ கலை நிகழ்ச்சியாக வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், இந்த வேடிக்கை நிகழ்ச்சிகள்லாம் என்னது நடக்கும். அப்போ என்ன செய்வாங்க, நம்மளோட அண்ணா பெரியவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பொழுதுபோக்குக்காண்டி என்ன செய்வாங்க, நம்மளும் இந்த வளையத்தை எடுத்து வீசினா இந்த பொருள் நமக்கு கிடைக்கான்னு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த பொருள் மீது அந்த வளையத்தை போடும்போது அவங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த பொருளை பரிசாக வாங்கிக்கிடுவாங்க. அப்படி தானே? இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சதோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த எனக்கு பரிசாக கிடைத்தவை அப்படின்னா எனக்குன்னா என்னது, உனக்கு, சரியா? உனக்கு என்னெல்லாம் பரிசாக கிடைச்சதோ அதை என்ன செய்யணும், இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன செய்யணும், எழுதணும். சரியா மாணவர்களே? நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.